ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு செனல் ஜாப் சரி தமிழா இன்றைக்கு நம்ம உடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகமே எதிர்பார்த்த ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புங்க கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி ரெண்டு அசிஸ்டன்ட் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எல்லாமே நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்திருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க முதல் மாதம் சம்பளமே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழு தகவலை கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம் கிராக் வித் ஜாக் இருக்காங்கல்ல அவங்களோட ராயல் பாஸ் இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு என்ன ப்ரோ அது ராயல் பாஸ் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு வரக்கூடிய பேங்கிங் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே தேவையான வீடியோ கோர்ஸ் மார்க் டெஸ்ட் இ புக்ஸு பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணலாங்க ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ ப்ரோ காஸ்ட் அப்படின்னா வெறும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தாங்க அதுவும் இரண்டு வருஷம் உங்களுக்கு வேலிட்டியில் இருக்கும் இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அதை டச் பண்ணி இந்த ஒரு பேஜ் வந்துருங்க இந்த இடத்துல இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சைன்இன் பண்ண சொல்லுவாங்க ஏற்கனவே இதில் வந்து உங்களுக்கு லாகின் டீடைல்ஸ் இருக்குன்னா அதை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா கீழே சைன் அப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல உங்களோட பெயர் உங்கள் இமெயில் ஐடி புதுசாக ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சைன் அப் கொடுங்க ஸோ இந்த ஒரு பேஜுக்கு வரும் இப்போது பைனோ கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரைஸஸ் காட்டுவாங்க கூப்பன் கோட் இடத்துல நம்ம கோடான ஜேஎஃப் ஒய்டியை நீங்கள் கொடுத்து அப்ளை கொடுக்கறது மூலிமா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் போக வெறும் எட்நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இந்த ராயல் பாஸை வாங்கலாம் ரெண்டு வருஷம் வேலிட்டிங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே பொருந்தும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கிராக் வித் சாட் ஓகே இன்றைக்கி வந்த ஒரு ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷனுங்க ஐசிஏஆர்லேருந்து வந்திருக்கு இன்னும் யாருமே அப்டேட் பண்ணல நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுறோம் இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கு ஹெட் ஆஃபீஸ் எங்கே ப்ரோ அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது பட் வந்து இப்போது இந்தியா முழுக்க வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட பல இடங்களில் இருக்குங்க ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ஸிலுமே இருக்குது ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரையும் எப்போவாது தான் இந்த அசிஸ்டன்ட் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க மொதல் பாருங்கள் அசிஸ்டன்ட் வந்து ஐசிஏஆர் ஹெட் கோர்ட்டர்ஸில் எழுவத்தொரு வேக்கன்சிஸ் கேட்குறாங்க அதாவது நியூ டெல்லியில் மட்டும்தான் அந்த எழுவத்தொரு போஸ்டிங்கு அதை யூஆருக்கு நாற்பத்தி நாலு ஓபிசிக்கு பதினாறு அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி வைஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்படி ஒதுக்கீடு பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இருபதுலேருந்து முப்பது வயசு உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணலாம் ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் நாற்பத்தைந்தாயிரம் சம்பளங்க அது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குங்க எல்லாமே சேர்த்துக்கிட்டதட்ட அறுபதாயிரம் வரை உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அடுத்து பாருங்க இன்னொரு கேட்டகரியில் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க ஐசிஆர் இன்ஸ்டியூட்ஸ்க்கு இதில் தான் பார்த்தீங்கன்னா ஹெட் கோார்டர்ஸ் இல்லாமல் மீதி இடங்களில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எல்லாமே இதுதான் கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது அதில் பொது பிரிவினருக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு வேகன்சிஸ் ஒதுக்கீட்டு பண்ணியிருக்காங்க ஓபிசிக்கு எழுபத்தி ஒன்பது இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கிறதுனால பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் நீங்கள் எல்லாருமே ஓபிசிக்கில் தான் வருவீங்க நீங்கள் ஓபிசி அப்படிங்கிற கேட்டகிரியில் தான் அப்ளையும் பண்ண முடியும் இடபிள்யூஎஸில் ஒரு இருபத்தி மூணு எஸ்சியில் ஒரு நாற்பத்தி ஒன்று எஸ்டியில் ஒரு பதிமூணு அப்புறம் பர்சன் வித் டிஸபிலிட்டிஸில் அஞ்சு வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற வேகன்சி ப்ரெக்னன்சிஸை கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டும் இருபதுலேருந்து முப்பது வயசு வரை உள்ளவங்க அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினர் அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு அப்ளை பண்ணலாம் ஓபிசி பிரிவினர் அப்படின்னா முப்பத்தி மூணு வயசுனும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்ப சம்பளம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு இருக்குங்க தமிழ்நாட்டில் நிறைய காலிப்பிடங்கள் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இவங்களை பொறுத்தவரையும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்கல அதே மாதிரி குறிப்பிட்ட இந்த டிகிரி அக்ரிகல்ச்சராக நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் டிகிரி தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அது கேட்கல பொதுவாக ஒரு டிகிரி கேட்குறாங்க ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வர மே ஏழாம் தேதி வர ஏழாம் தேதியிலேருந்து இதுக்கு வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது ஸோ அப்போலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியோட முடியுது அதுக்குள்ளேயும் நீங்கள் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பாக போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி தெளிவாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது தொடர்பான சிலபஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இப்போயே நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சேலரி இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத ஒரு எய்மாக வச்சுட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதுவும் டவுட்ஸ் பிடிச்சிருந்தாலும் கேளுங்க டபிள்யூ 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 டாட் ஐஏஆர்ஐ டாட் ஆர்இஎஸ் டாட் இன் இதுதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு வர ஏழாம் தேதி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியாயிடும் ஸோ அப்போலேருந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்ஸ்டாவில் கூட நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிட்டு உங்களை டவுட்ஸ் கேட்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்